நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதுலசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி மஞ்ச குருவி. அந்த படத்தை பற்றிய செய்தி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த படத்தில் உண்மையிலேயே ஒரிஜினல் கராத்தே தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் அவர் தான் இந்த படத்தில் அவர் முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரிஜினலாகவே அவர் எல்லாம் அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் கராத்தே சொல்லி கொடுத்து அவரும் அதில் வில்லனாக நடிச்சிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த படத்தோட சிறப்பம்சம். இதில் கதா நடிச்சிருக்கிறவர் கிஷோர், அவர் தான் மெயினாக நடிச்சிருக்காரு. அவர் கூட தான் இவர் மோதிர மாதிரி காட்சிகள்லாம் நடத்தாங்க. இந்த படத்தை விஆர் கம்பெனி சார்பில் விமலா ராஜநாயகம் தயாரிக்கும் மஞ்சக்குருவி. இந்த படத்துக்காக செங்கல் சூழலை வச்சு ஒரு சண்டை காட்சியெல்லாம் படமாக்கியிருக்காங்க. அப்போது ரோப் இல்லாமல் ஒரு டூப் இல்லாமல் தான் கூட ஒரு நடிகர் மோதுவதை பார்த்து உண்மையில கிஷோருக்கு ஆச்சரியம். யார் யார் இவ்வளோ இயல்பாக அப்படி இயற்கையாக ஃபைட் பண்ணுறாரு? ஒரு டூப் மாதிரி பண்ணுவாங்க ஃபைட்டு, ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அடிக்கிற, உண்மையிலே பண்ணுறாரு, உண்மையிலேயே ஜம்ப் பண்ணுறாரு. யார் இவர்? அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் அந்த ஃபைட்டெல்லாம் அவர் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே கிஷோருக்கு ஆச்சரியம் போய் கூப்பிட்டு பக்கத்தில் இந்த படத்தோட இயக்குனர் அரங்கன் சின்ன தம்பி கூப்பிட்டு, இப்போ யார்ப்பா அவர்? அவர் நடிக்கிறார், சும்மா டூப்பா வந்து நடிக்கிறாரா, ஃபைட்டு காட்சி நடிக்கிறா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அவர் பேர் வந்து ராஜநாயகம், குங்ஃபு மாஸ்டர். இது வரைக்கும் 10,000+ குங்ஃபு கலைஞர்களை அவர் தான் உருவாக்கியிருக்கார், மாஸ்டர் அவர். அவர் இந்த படத்தில் வந்து போய் பேசி இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப பொருத்தம்ன்றதுனால அவர் போய் பேசணும். அவர் ஆக்சுவலாக நான் வந்து இந்த படத்தெல்லாம் நடிக்கிறது இல்லைங்க, நான் குங்ஃபு மாஸ்டர், எனக்கு அது தேவையில்லாத விஷயம், நான் பல பேருக்கு குங்ஃபு கற்று கொடுத்து ஆளாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இந்த கதையை எடுத்து சொல்லி கேரக்டர் சொல்லி அவர்கிட்ட, இல்லை சார் நீங்கள் நடித்தா அந்த படத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் எஞ்சி கேட்டு இந்த படத்தை நடிக்க வச்சேன். அவர் பேர் தான் ராஜநாயகம். உண்மையிலேயே அவர் ஒரிஜினலாக குங்ஃபு மாஸ்டர், ஆயிரக்கணக்கான பேர் கற்றுக் கொடுத்து உருவாக்கியிருக்காருன்னு சொன்னவனே கிஷோர் அவர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சினார். உண்மையிலே சூப்பர் சூப்பர், உங்களை பார்க்கும்போது தெரியுதே அவர் ரோப் இல்லாமல் ஒரு டூப் இல்லாமல் அப்படி அப்படமாக பண்ணுறீங்க, ரிஸ்கான ஃபைட்டு இதெல்லாம், இதை அப்படியே பண்ணுறீங்களா, அது பெரிய விஷயம். அது இல்லாமல் எங்களுக்கும் பாதுகாப்பாக சொல்லி கொடுத்தே அந்த ஃபைட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருக்கீங்க அப்படின்னு அது இவர் கிஷோர் அவர் கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. இந்த படத்தில் கிஷோர் தான் மெயின் ஹீரோ. அவர் வந்து இந்த கதையோட நாயகன் நடிச்சிருக்காரு. இதுக்கு வந்து புதுமுகம் விஸ்வான்றவர், நீரஜா இவங்க ரெண்டு பேரும் தான் யூத் ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இவர்களோட கஞ்சா கருப்பு, இவர் தான் காமெடி நடிகர். அப்புறம் சாரசாம் சுப்பராஜ், கோலிசோடா பாண்டி, பருத்திவீரன் சுஜாதா, செந்தி, அவங்க எல்லாருமே இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அகில இந்திய குங்ஃபு தலைமை பயிற்சியாளர் மாஸ்டர் ராஜநாயகன் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவே ஒரு வேல் தான் பண்ணியிருக்காரு. தேசிய விருதுவான ராஜா முகமது தான் எடிட்டிங் செய்கிறாரு. கே எம் நந்தகுமார் தான் ஆர்ட் டைரக்டர். மிலிட்டரி செல்வா தான் ஃபைட் காட்சியெலாம் அமைச்சிருக்காரு. ஆனால் அந்த ராஜநாயகன்றது ஒரிஜினலாகவே பண்ணதால மிலிட்டரி செல்வா மாஸ்டருக்கு உண்மையிலே அவருக்கே ஆச்சரியம். நம்ம சொல்கிறத விட ரொம்ப சிறப்பாக பண்ணுறாருன்னு அப்படி பாட்டிருக்காரு அவரை. இந்த படத்துக்கு இசையமைச்சவர் நம்ம சௌந்தர்யன், சூப்பர் குட் புகழ் சௌந்தர்யம் தான் இசையமைச்சிருக்காரு. அத்தனை பாடல்களுமே ரொம்ப இனிமையாக கேட்குற மாதிரி சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி அரங்கன் சின்னத்தம்பி தான் இயக்குள்ளார். இந்த படத்தோட படப்பிடிப்பில் வேகமாக நடந்து வருது. விரைவில் வெளிவரவிருக்கும் இந்த படம் வித்தியாசமான ஒரு கதை அமைப்பை கொண்ட படம். இதில் இந்த சிறப்பு ஒரிஜினலாகவே ஒரு ஃபைட்டர் குங்ஃபு மாஸ்டரியை நடிக்க வச்சு இந்த படத்துக்கு முக்கிய காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க. நடிகர் கிஷோர் இந்த கதையோட நாயகனாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் யூத் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. பழைய கஞ்சா கருப்பு போன்ற பிரபல ஆர்டிஸ்ட்டுகளும் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. விரைவில் எடுத்து முடிச்சு இந்த படம் வெளிவரவிருக்கிறது. வேகமான படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படம் விரைவில் வெளியே வந்து வெற்றி பெற வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட செய்தியை உங்களை சந்திக்கிறேன்.